கொழும்பு காலிமோத்திரலில் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தில் தற்போது சில கும்பல்கள் உள்நுழைந்து கூடாரங்களை தகர்த்தெறிந்து அராஜக நிலையில் ஈடுபட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்கா சென்றுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் என தெரிவிக்கப்படும் சிலரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த அராஜக நிலையால் இதுவரையில் 9 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு காலிமோத்திரல் வளாகம் ஒரு யுத்தகலம் போல் காட்சியளிக்கின்ற நிலையில் போலீசார் நீர்த்தாரை பிரியோம் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தடிகளுடனும் பொல்லுகளுடனும் அங்கு அடியாட்கள் சுற்றும் காட்சிகளை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் களத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா சென்றுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.